Hi friends, in the video we will talk about எப்படி boot B யூஸ் பண்ணி நம்ம IP address எப்படி PowerFlex 525 க்கு நம்ம அசைன் பண்ண போறோம்ங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First basic setting என்ன போய் பண்ண போறீங்கன்னா first உங்களுக்கு ஈதர்நெட் IP யோட அடாப்டரோட ID அதாவது IP address உங்களுக்கு என்ன சீரிஸ்ல வைக்க போறீங்க அத நீங்க பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா இது மேனுவல்ல இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கலா வைக்காதுங்க. நான் 192.168 எனக்கு 1 சீரிஸ்ல வேணும், சோ 1 சீரிஸ்ல வச்சிருக்கேன். வச்சிட்டு ஈதர்நெட் நீங்க உங்க சிஸ்டத்தலயும் அதே போல நம்ம டிரைவ்லயும் போட்டுக்கங்க. அதே போல பூட் பீ ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த ஐபி அட்ரஸ் மேல ஷோ ஆகும். அத வச்சிட்டு பாத்தீங்கன்னா இங்க மேல MAC அட்ரஸ் ஷோ பண்ணிரும். மல்டிபிளா யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஷோ பண்ணும், அது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொன்றா மாற்றிக்கிடுங்க. மாற்றிட்டு அது வந்ததை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் பண்ணும். இதில் பார்த்து கிளைண்டோட ஐபி அட்ரஸ் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, 192.168.1. அந்த டிரைவுக்கு நீங்கள் என்ன ஐபி கொடுக்கணுமோ அந்த ஐபியை கொடுத்துட்டு இதில் கீழே ஷோ ஆன பிறகு இங்கே அதை கிளிக் பண்ணிட்டு மேலே டூலில் போய் டிசேபிள் பூட் பி அண்ட் டிஹெச்சிபி அப்படிங்கிற இருக்கும், எனேபிளில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா உங்கள் ஐபி ரீசெட் ஆயிரும். ஸோ அதை டிசேபிள் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கரண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா டெலிட் கொடுக்கும்போது இது கேன்சல் கொடுக்கும்போது சேவ் கொடுக்கணும்னு கேட்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டரில் நீங்கள் ஆமாம் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லி அந்த நேமை சேவ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ரெண்டாவது இல்லைன்னா ரீசெட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் பூட்பியில். இதே இந்த ஃபைல் இருந்தால் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கீழே லிங்க் அதே இது காட்டும் அந்த ஐபி அட்ரஸ். அதை நீங்கள் அதே சீரீஸில் வச்சுட்டு அதே மாதிரி டூல்ஸில் போய் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவ் ரீசெட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைலை. திரும்ப அடுத்த இன்னொரு டிரைவுக்கு நான் பண்ணி கேட்குறேன், பாருங்கள் அந்த ஐபி அட்ரஸ் நான் எனக்கு சிஸ்டத்துக்கு என்ன கொடுத்துருக்கேன் அதை ஓகே பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு டிரைவ் கொடுத்துருக்குறேன், அந்த MAC அட்ரஸ் இது வேறு, இன்னொரு டிரைவுக்கு பண்ணுறேன். இதோட சீரீஸ் நான் வேறு தான் வைப்பேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 20 வச்சுருந்தேன், இது 21. இன்னொரு டிரைவு இதை கிளிக், இது பூட்னு வந்தோம் டைப் வந்தோடனே கிளிக் பண்ணிட்டு டூல்ஸில் போய் டிசேபிள். பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஐபி சென்ட் ஆகிட்டுச்சுன்னு கீழே ஒரு இண்டிகேஷன் வந்துடும். டிசேபிள் கொடுத்தோன்னே டிசேபிள் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இப்படி கொடுத்து பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். இதையும் நான் சேவ் பண்ணிக்கிடுறேன். இதை சேவ் பண்ணி வைங்க, அதான் பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு ஐபி சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.